நாளைக்கு காலையில் போட்டி பல மணி யாரும் போட போகிற போட்டி போடலாம். என்ன எது எதை எடுத்து வைக்கிறோம், எது அரசியல், நாங்கள் இது வந்து ஒரு கருத்தியல் புரட்சி அறிவாயுதம் ஏந்திய கிளர்ச்சின்னு நினைக்கிறோம். இப்போ என்ன செய்யும் திமுக வந்து இந்த ஆட்சியை குறை சொல்லும், வேற ஒன்றும் சொல்லாது. ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம் தான் அது சொல்கிறதுக்கு அந்த கட்சிகளுக்கு அது ஒரு தகுதி எந்த கட்சியும் வச்சுக்கல. அப்போ தீபா அம்மையார் வந்து போட்டிட்டா கூட அவங்க நான் ஜெயலலிதா உண்மையான வாரிசுன்னு சொல்லுவாங்க, வந்து என்ன செய்வீங்க அதான். அப்போ அப்படி இருக்குது அதிமுக என்ன சொல்ல போகுது, அது கட்சியாக இருக்குது கொடியாக இருக்குது சின்னையாக இருக்குங்கிற சண்டையை தான் அது பேசும். அது அதுவா மக்கள் பிரச்சனை இன்னைக்கு அது இல்லை, அது கொட்டும். நான் தான் ஒத்துக்கிறேன்னே, இப்போ அவங்க வந்து என்றைக்கு வந்து ஒரு ஒரு அரசியல் பேரியக்கங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற அமைப்புன்றது தாண்டி அது வந்து லாபம் ஈட்டுகிற நிறுவனங்கள் நிறுவனமயப்படுத்தி விட்ட பிறகு அங்கே உண்மை நேர்மை சத்தியம் செத்து விட்ட பிறகு பணத்தை தான் நம்பும். அப்போது இது போராடி பெற்ற சுதந்திரம், மாண்புமிக்க ஜனநாயகம், மக்களாட்சி, இதை வெறும் பணநாயகமாக மாற்றி நிறுத்தியிருக்கிறத ஏற்கிறோமா எதிர்க்கிறோமா, இதுதான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி. ஏற்கிறோம் எதிர்க்கிறோம், அப்போ யார் எதிர்த்த சரி செய்கிறதுன்னு இருக்குது. அப்போ அந்த களத்துக்கு நம்ம எல்லாரும் போகணும். சொல்லிட்டாமே அது பணம் தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் முதலாளிகளுக்கான முதலாளிகளுக்கு சுரண்டல் காடாகவும் முதலாளிகளுக்கான அதிகாரமாக தான் மாறிடுமே ஒழிய அடித்தட்டு உழைக்கும் மக்களினுடைய அவங்களுக்கான அதிகாரமாக வராது. அப்போ அதை மாற்றுறது யார், எல்லாருமே விளைவிக்கிறோம் பணம் இருக்கிறான்றனா. அப்போ ஒப்பந்தம் ஏலம் விட்டுடலாம், தேர்தல் முறையை தூக்கிட்டு ஒரு டெண்டர் ஏலம் விட்டுடலாம். யார் நீ யார் அதிகப்படியாக எடுக்கிறீங்களோ அந்த தொகுதியை அவருக்கு கொடுத்துருவோம் அப்படின்ட்டு. அப்படி தான் நீங்கள் உள்ளாட்சி பல்ல பஞ்சாயத்து தேர்தல்லாம் வருது, ஒரு 5-10 லட்சம் தந்துறேன் ஊருக்குன்னா நீயே பிரசிடண்ட் பண்ணுற நிலைமையெலாம் இருக்குது இப்போ வந்துருது. அது மாதிரி விட்டுடலாம், அதை ஒழிக்கணும். அது தேர்தல் ஆணையம் மிக கவனமாக இந்த தேர்தல் அமைப்பில் சீர்திருத்தத்தை கொண்டு வரணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பறக்கும் படைன்னு ஒன்று தேர்தல் ஆணையமே சொல்லுது தஞ்சாவூர் அரவக்குறிச்சியில் ஏன் வந்து தேர்தலில் தள்ளி வச்சிங்கன்னா அதிகப்படியாக பணம் கொடுத்துட்டாங்கன்ட்டு. அப்போ குறைந்த அளவுக்கு கொடுத்தா ஏற்குதா தேர்தல் ஆணையம், அதுக்கு பதில் இல்லை. அதிகப்படியாக கொடுத்ததை எப்படி பார்த்தீங்களா, கொடுக்கும்போது பார்த்தீங்களா, பார்த்தா ஏன் நடவடிக்கை எடுக்கலை, கொடுக்குறதுல 10 பேர் வாங்கினதில் 10 பேர் கைது செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டிருக்காங்களா, இல்லை பார்க்கலைன்னா அப்புறம் ஏன் சொல்கிறீங்க. பறக்கும் படை வந்து பணம் கொடுப்பது வாங்குவது குற்றம், அப்படி செய்கிறவர்களுக்கு ஓராண்டு தண்டனைனு பதாகை எழுதி வச்சு பயன் இல்லை. கைதி பண்ணி 6 மாதம் 1 வருஷம் உள்ள தள்ளி நடவடிக்கை எடுத்தால் 100 பேரை உள்ளது போட்டால் அச்சப்படுவான், அந்த அச்சம் பரவி காசு கொடுக்க வாங்க பயப்படுவான். இவன் நூதனமாக கண்டுபிடிச்சிட்டான் அந்த கடலில் எண்ணெய் கொட்டினதுக்கு அதுக்கு பரிகாரம் வீட்டுக்கு கூட 5000 கொடுத்துருது, அது 5000 அது ஓட்டுக்கான காசாக மாறிடுது.